நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரேசர் பேருனுடைய லிங்க் இருக்குது, அதில் போயிட்டு உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அளிக்கலாம். நன்றி. அதனால் வருகின்ற காலங்களில் இந்த சீமா மாதிரி இந்த நடிகர்கள்லாம் வருவான், நடிகரோட பாருங்க, நான் கூட பார்ப்பேன், ரசிக்கலாம், அதோட வந்திருந்தோம். அவெல்லாம் அறிவு இருக்குன்னா அறிவு இருக்காது, ஆட்சி நடத்த முடியும், கட்சி நடத்துறது சாதாரணமா? பின்னால பாயுது மச்சக்காடு. சொன்னானே அது நான் தான் எனக்கு தெரியாம போச்சு. இது எங்கிட்டு கடந்து வந்துச்சு. நடிகர்களுக்கு அறிவு இல்லைன்னா இப்போ எதுக்கு எங்கள் அண்ணன் சரத்குமாரை சேர்த்துக்கிட்டீங்க, அம்மா ராதிகாவை சேர்த்துக்கிட்டீங்க, அம்மா குஷ்புவை சேர்த்துக்கிட்டீங்க, அண்ணன் சந்திரசேகர் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறாரு எங்கள் அண்ணன், அவருக்கு இப்போ அறிவு இல்லையா? அண்ணன் நெப்போலியனை சேர்த்துக்கிட்டீங்க, இப்போ அறிவில்லாதவர்களாக ஏன் சேர்த்தீங்க? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்னை செருப்பால் அடித்த மாதிரி இருக்கடா. அறிவு இல்லைன்னா உங்கள் அறிவாலயத்துக்குள்ள வந்தால் தான் வந்துடும்ல. என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. சேச்சே தம்பி, ஒரு கேள்வி நீங்க கேளுங்க தம்பி. நீங்க பெரிய கொள்கையாளர் தானே ஐயா, பெரியார் வழியில வந்தவங்க, அண்ணாவுடைய விரல் பிடிச்சு நடந்தவங்க, எல்லாம் ஒரே கொள்கை வழி நடக்கிறவங்க. கூட்டத்துக்கு காசு கொடுக்காம ஆள் வருமா? வாய்ப்பில்ல ராஜா, வாய்ப்பில்ல. கூட்டத்துக்கு ஆள் தானா வருதா? ஓட்டு காசு கொடுக்காம ஒத்த ஓட்டு வாங்க முடியுமா? உங்க வீட்லயே பல பேர் போட மாட்டாங்க. எதுக்கு இந்த பேச்சு பேசிட்டு இருக்கீங்க? உண்மை அதுவும் திராவிட மாடல் என்றாலே என் முகம் தான் ஞாபகத்துக்கு வரும். பெரிய சல்மான் கான், ஷாருக் கான், இந்த மாடல்னாலே ஒரு அப்புறம் எங்க உன் கொள்கை? அதான் அடக்கம் பண்ணி அது அது 10-20 ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஒரு காலகட்டத்தில் பேர எங்க அண்ணா ஐயா கருணாநிதி அவர்களுடைய பேச்சை கேட்க திரண்ட மக்கள், அது பிற்காலத்தில் ஒன்றும் பேசுறதுக்கு உண்டு. அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்க பேசின பேச்சை ஆட்சிக்கு வந்தவரை பேச முடியல, ஏன்னா நீங்க சொன்னதை எதையும் செய்யல. கட்சிக்குள்ள உங்களுக்கு சீட்டு கிடைக்கவே கிடைக்காதுன்னு பேசிக்கிறாங்க. அப்படியே கிடைச்சாலும் ஜனங்க உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. நான் ஒண்ணுமே பண்ணலையாடா. அதானுங்க, ஏதாவது பண்ணாதான் போடுவாங்க. நீங்க தான் ஒண்ணுமே பண்றது இல்லையே. சொல்லக்கூடாது. உட்காருங்க. மனு எழுதி கொடுமா? மனு எழுதி கொடுமா? நீங்க கொள்கையாளர்கள், 1 கோடி தொண்டன், 1.5 கோடி தொண்டன், காசு கொடுக்காம வாக்க வாங்க முடியுமா? நக்கு செத்தப்பையில ஓட்டுக்கு காசு கொடுத்துட்டு அப்புறம் கொள்கை கோட்பாடெல்லாம் பேசிட்டு கூடாது. அங்கேயும் செத்துருச்சு ஐயா. விஜயகாந்த் வைதியை காத்திருந்தார், கிளைமேக்ஸ் தான். அவர் இறந்து 2 ரீலுக்கு முன்னாடி இறந்துருவாரு. ஆனால் அருவாலோட வச்சு அப்படி ஏமாத்துவாங்க. அதுதான் இது. டெட் பாடிக்கு வெண்டிலேட்டர் வச்சு காத்து கொடுத்த கதை தான் இது. தாகமா இருக்குடா, கொஞ்சம் தண்ணி கூட. கவலைப்படாத மீரா, சேஃபா வந்தாச்சு. மீரா, டிடிஆர் நமக்கு பைத்தியமாயிட்டேன். அரசு பள்ளி மாணவர்கள் நான் கேட்கிறேன், அரசு பள்ளி கல்லூரி கல்லூரியா இருக்கா? கல்லூரியா இருக்கா? 300 பெண்கள் படிக்கிற அரசு பள்ளியில 2 கழிவறை இருக்கு. ஆனா நீங்க 482 கோடிக்கு செலவிறக்குறீங்க, 100 கோடிக்கு சமாதி கட்டுறீங்க. உங்களை எல்லாம் நாங்க எந்த கணக்குல சேர்க்கறது? குடிக்கவே கஞ்சி இல்லாதப்ப கேதிக்காமலே பூவே. அதாவது எனக்கு முன்னாடி கட்சி நடத்தி ஆட்சி நடத்துற திமுகவை கத்து கொடுக்க சொல்லுங்க. இந்த அரசியல் விமர்சகர்களை நீங்க அவங்க வலைவழியில திறந்த உடனே என்ன இந்த மகனை அந்த மகனை அவனை இவனை அதெல்லாம் நீங்க கேக்குறது இல்லையா? எங்க ஆத்தா, எங்க அம்மா, என் மனைவி எல்லாம் கேவலப்படுத்தி அவங்களெல்லாம் கேவலமா கொச்சையா பேசுறது நீங்க கேக்குறது? காதுல அப்ப பஞ்சு வச்சு கவர்ந்து படுத்துக்கிறீங்களா? படுத்துக்கிறீங்களா? இப்ப என்ன பண்றீங்க? என்கிட்ட 3 ட்ரிப் வாங்கி முடுக்கு முடுக்கு முடுக்குன்னு குடிக்கிறீங்க. ஓகேவே, பயவுள்ள இவன் கோமியத்தை வாங்கி குடிக்க சொல்ற மாதிரியே சொல்றானே. நாகரிகம்ங்கிறது எனக்கு மட்டும்தானே? நினைக்கிறேன் வேற ஆளை வச்சு வாடகைக்கு வாங்கி பேசுறதா? நான் பேசினாதான் நீங்க கவனம் காது கொடுத்து கேக்குறீங்க. நான் பேசினாதான் நீங்க பேசாத அப்படின்னு கண்டிச்சிருக்கணும். என் பிள்ளை யாரும் பேசுறாங்களா? அப்ப நீ என்ன பேசுற? அப்ப அது முற்றுப்புள்ளி வைக்கணும்ல. தொடர்ச்சியா பேசிட்டே இருக்க, ஒரு அளவு தானே.
நானும் சொல்லிட்டே இருக்கேன் சுமாரா சுமாரான்னு கேக்குறியா? நான் என்ன வலையுலி, உங்க ரெண்டு பேரும் எண்ணம் கொடுங்க. ஐயா கருணாநிதியிலிருந்து, ஐயா ஸ்டாலின்லிருந்து, தம்பி உதயநிதியிலிருந்து, முக்கியமான எங்கள் ஐயா வெற்றி கொண்டான்ல இருந்து, அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர், அந்த அமைச்சர் பெருமக்கள், அவங்கெல்லாம் பேசுனதை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். பொறுமையாக நீங்கள் நேரம் இருக்கும்போது கேட்டு பாருங்கள். தங்கச்சி, நீங்கள் எந்த மொழியில் பேசுகிறீங்களோ அந்த மொழியில் தான் உங்களுக்கு பதில் சொல்லணும். அப்போ தான் உங்களுக்கு புரியும். இது நான் இல்லை, என் தலைவனும் எனக்கு கற்றுக் கொடுத்தது. எதிரி எந்த மொழியில் பேசுகிறானோ அந்த மொழியில் பேசி புரிய வைனு. தம்பி, அன்புனா அன்பு, வம்புனா வம்பு. நீ என்னை வெட்ட வரும்போது விழுந்து கும்பிட்ற ஆள் கிடையாது. நான் என்ன கோட்பாடா இந்த இடத்துல நிற்கிறதுனாலேயே நான் ஜனநாயகவாதின்னு நினச்சிக்கிட்டீங்கன்னா, நான் ராமநாதத்து காட்டாங்கிறத மறந்துட்டு நீங்கள் ஆடக்கூடாது. நீங்க எல்லாம் கையோடு காலோடு பிறந்த மாதிரி வாளோடும் வேலோடும் பிறந்த கூட்டம். நாங்க சும்மா குறுக்குமாருக்கா ஓடிட்டு கூடாது. நீ கண்ணியமா பேசு, நான் கண்ணியமா பேசுறேன். அது என்ன தங்கச்சி, நீங்க எல்லாம் பேசும்போது ஜனநாயகமா இருக்குது, நாகரிகமா இருக்குது, நாங்க பேசிட்டா ஐயோ நாகரிகம், அப்படி ஒரு நாகரிகம் எனக்கு தேவையில்லை. தம்பி உதயநிதி, ஐயா எடப்பாடிய அப்படி காலில் வந்து விட்டா கவட்டுக்குள்ளே நுழைஞ்சிருவாருன்னு பேசுறாரு. எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான். முக்கியமா மாஸ்டரோட வைஃப், உங்களுக்கு நன்றி, லவ் யூ ஆண்டி. சின்னம்மாவே அம்மாவாக்கும், சின்னம்மாவே அம்மாவாக்கும். தாடா நடராஜன் முட்டிக்கால் போட அவ்வளவு முயன்று முடியாது, நீங்க என்னடா பண்ணுவீங்க? இதெல்லாம் கேட்டுட்டு தானே நீங்க கொள்கை பிறப்பு சிறப்பு பேச்சாளர் கட்டிட்டு தான் இருந்தீங்க நீங்கள்ல. அப்போ எனக்கு கோபம் வரும் இல்லை? சசிகலா பேசுனானே, எங்கள் அம்மா பேசுனானே. நீங்கள் நாகரிகமாக பேச கற்றுக்குறீங்க, எனக்கு கற்றுக் கொடுக்காதீங்க. எனக்கு தெரியும் சின்னம்மாவை அம்மாவாக்குவோம், சின்னம்மாவை அம்மாவாக்குவோம்னா. ஏன்னா 35 வருஷமாக நடராஜன் முட்டி போட்டு பேஞ்சு அம்மாவாக்க முடியல, இப்படிங்க அப்புறம் ஆக்குவாங்கன்னு பார்த்தேன். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆகணும்னு பல்வேறு கோரிக்கைகள் வலுத்திருக்கு, முதலமைச்சர் பரிசீலிப்பாரா? வலுத்திருக்கு தவிர புகைப்படணும், இல்லைன்னா வைக்கோல்ல வச்சு கட்டி வைக்கணும். நாங்கெல்லாம் எங்க மாம்பழத்தை அப்படிதான், எங்க தோட்டத்தில் இருக்கிறத அப்படிதான், நாங்க புகைப்படுறது இல்ல. வைக்கோல் இல்ல கோணி சாக்குல கட்டி அப்படி வச்சிருவோம், பழுத்துரும். அந்த மாதிரி தம்பியை கட்டி வைங்க, உடனே பழுத்துருவேன். மண்டல மட்டும் அடிச்சிடாத, குணக்கேசல் உள்ள போயிருவேன்.